Hello viewers, நாம இன்னைக்கு பார்க்க போற பைக் என்னன்னு பாத்தீங்கன்னா Yamaha FZ 250cc. இது பாத்தீங்கன்னா நமக்கிட்ட மோட்டோ ஜிபி எடிஷன் இருக்கு. இதுல இந்த இயர் பாத்தீங்கன்னா ரெண்டு புது கலர் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருந்தாங்க, Black and Copper. நெக்ஸ்ட் இந்த மோட்டோ ஜிபி எடிஷனும் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1,52,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூம் ப்ரைஸ் வந்து வருது. நீங்கள் ஆண்ட்ராய்டோட வாங்க போனீங்கன்னா 1,70,000-75,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். உங்களுக்கு 250 செக்மெண்ட்லேயே இந்த FZ 25 தான் ஓரளவுக்கு வந்து விலை கம்மியாக இருக்குது நீங்கள் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. பட் இதில் வந்து ஒரு இது மிஸ் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் கொடுத்துருந்தோம் அந்த பைக்கோட சேல் வந்து ஒன்றுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போனீங்கன்னா அந்த கலர் வைஸ் பாருங்கள், ரொம்பவே க்ளாஸியான பிளாக் கலர் ஃபினிஷ். உங்களுக்கு ஃப்ரண்டில் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு கீழே ப்ரொஜெக்டர், மேலே ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி தான். உங்களுக்கு நைட் விசிபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எமகா போட்டு அந்த மான்ஸ்டரோட இது சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு மான்ஸ்டர் அந்த எடிஷன், அந்த மோட்டோ ஜிபி எடிஷன்ன்றதுனால அதோட சிம்பிள் வரும். அப்புறம் பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களை சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அந்த பைக்கில் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வித் ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க, ரேர்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வித் ஏபிஎஸ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸான பைக் தான் இது. உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் எதுவுமே ஒன்றும் அப்டேட் கொடுக்கல, மேபி இந்த ஏர் கொடுத்துருக்கலாம் அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கன்சோல் மீட்டர் வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா FZ 150cc இருக்குது பார்த்தீங்கன்னா அதே சேம் கன்சோல் மீட்டர் தான் இந்த வாட்டி இவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் சேஞ்ச் பண்ணுவோம்னு நினச்சி, பட் சேஞ்ச் பண்ணல. இது ஒரு சின்ன சைஸ் கன்சோல் மீட்டர் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் கிடைக்கும். பட் உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் மட்டும் வராது, மற்றபடி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குதால உங்களோட பைக் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதில் அந்த வாய் கனெக்ட் ஆப் இருக்கிறதால இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே அதில் கேதர் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் இதில் ப்ளூடூத் வச்சு கொடுத்ததால. பட் கன்சோல் மீட்டர் மட்டும் வேறு கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் மற்றபடி உங்களுக்கு FZ லைக் 150 உங்களுக்கு எப்படி ஓட்டுறீங்களோ சீட்டிங் பொசிஷன் எல்லாமே சேம் டு சேம் தாங்க. உங்களுக்கு ஹேண்டில் பார், அந்த மிரரோட ஸ்டைலு எல்லாமே உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் ஃபீல். பிகாஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா அதோட செக்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா, அது FZ 250cc, அது 150cc. அந்த ஹேண்ட் பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பட்டன்ஸு அந்த ஸ்டார்ட் சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ சேம் அதே மாடல் தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா லுக்குங்க, சீரியஸ்லி பாருங்கள். நல்லா ஒரு பிளாக் க்ளாஸியான கலர் கொடுத்துருக்காங்க. என்ன தான் ஸ்பிட் சீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக தான் கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் ஒரு அவங்களுடைய மோட்டோ ஜிபி அந்த ஸ்டிக்கர் சுட்டியிருக்காங்க, அப்புறம் அந்த மான்ஸ்டரோட ஸ்டிக்கர் சுட்டியிருக்காங்க. லைக் மேலே வந்து FZ 25 அது எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் எலமெண்ட்டில் எதுவுமே தெரியல, ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த பெயிண்ட் குவாலிட்டி பாருங்களா, ரொம்பவே லைக் ஃபேண்டாஸ்டிக். அந்த பிளாக் கலர் நம்மளோட ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்குது, லைக் க்ளோஸியாக இருக்குது, ரொம்பவே லைக் ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் எனர்ஜி அவங்களுடைய அந்த ஸ்டிக்கர்ஸ் சுட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் ரியரில் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து அந்த நான் சொன்ன மாதிரியே முன்னாடியே டிஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்றதால உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்கிங் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு மர்க்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FZ 150 எப்படி வருதோ அதே சேம் செட்டப் தான் இதுலையும் கொடுத்துருப்பாங்க. டயர் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் ஒரே இது தான் வரும். உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோ சாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சஸ்பென்ஷன். சீட் செட்டப் பாருங்க, ரொம்பவே நல்ல லைக் உங்கள் ஸ்பிட் சீட்டாக இருந்தாலும் லைக் அந்த குவாலிட்டி ஆஃப் தி சீட் அண்ட் அந்த பிரெத் ஆஃப் தி சீட் வந்து ரொம்ப பெருசு தான். நீங்கள் தாராளமாக ஒரு ஆள் கூட பின்னாடி பில்லியனை வச்சு உட்காந்துட்டு போகலாம் அவங்க, லைக் ரொம்ப கம்ஃபர்ட் இல்லை. பட் மற்ற 250cc கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு லைக் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் இந்த சீட் பொசிஷன். நெக்ஸ்ட் அப்படியே டெயில் செக்ஷன் பாருங்கள், உங்கள் டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள்ஸ் ரெண்டுமே லைக் ஸ்பிளிட்டாக தான் வருது. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான லைட் செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹாலஜனில் வரும், உங்களுக்கு எல்இடிஸ் வராது. எல்இடிஸ் வேணும்னா நீங்கள் ஷோரூம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீங்கள் 3000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் பற்றி பார்த்துருவோம். அது இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 249cc இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 20.8 BS பவரும் 20.1 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டியில் இருக்க ஒரே குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. ஒரு 250cc லிக்விட் கூல் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கும். இவங்க ஏர் கூல்ட் கொடுத்ததுனால தான் இந்த வண்டியோட சேல் வந்து குறைஞ்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் வாங்க போகிறவங்ககிட்ட கேட்டிருக்கேன், இதை தான் அவங்க ரீசனாக சொல்கிறாங்க, அதனால தான் இந்த வண்டி நான் வாங்கலைன்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நெக்ஸ்ட் லைக் ஜென்ரேஷனில் லிக்விட் கூலாக கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு வந்து இந்த FZ 25 பர்ஃபெக்டான பைக்குங்க. உங்களுக்கு பின்னாடி வச்சு கேரி பண்ணவும் சரி, லைக் அந்த ஓட்டுற போது அந்த ஃபீலும் சரி, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு 250ன்றதால உங்களுக்கு லைக் க்ரூஸ் பண்ணவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டூரிங் போகிறவங்க தான் இந்த FZ 25 வந்து விரும்பி வாங்குவாங்க.
ஃபைனலி இந்த வண்டியை வாங்கலாமு கேட்டிங்கன்னா தாராளமாக ஒரு ஃபென்டாஸ்டிக்கான 250cc பைக்கு உங்களுக்கு. லைக் எனக்கு நான் ஒன்றும் மைலேஜ் தரணும், நீங்கள் எஃப்எஸ்எட் 150 கொண்டு எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா தான் தரும், இது எவ்வளோ தரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 தரும். பட் எஃப்எஸ்எட் 150 வந்து உங்களுக்கு லைக் 50 எபோவ் கூட தரும். அதனால் உங்களுக்கு எது லைக் கம்ஃபர்ட் இருக்கோ நீங்கள் அது வாங்கலாம். நீங்கள் டூரிங்லாம் போனீங்க தாராளமாக இது வாங்கிங்க, உங்களுக்கு இதுதான் பெஸ்ட். பிகாஸ் இது வந்து ஒரு 250cc, உங்களுக்கு இதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு யமகாவோட இன்ஜின் பற்றி தெரியும், ரொம்பவே ட்ரஸ்டபுளான இன்ஜின். இந்த வண்டி வாங்குறோன்னு நினைக்கிறீங்க தாராளமாக வாங்கலாம், ரொம்பவே ஒரு நல்ல வண்டி தான். நெக்ஸ்ட் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.